Hi friends, welcome. Welcome to Malaysia Tamil Cooking Story. இன்னைக்கு நம்ம காரமான தேங்காய் பால் கிரேவியில் இறால் போட்டு ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்கலாங்க. இந்த கிரேவி கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க கிச்சனுக்கு போய் சமையலை பார்க்கலாம். தேவையான பொருட்களை பார்க்கலாம். வெங்காயம், மஞ்சள் கிழங்கு, இஞ்சி, பூண்டு, ஊசி மிளகாய், இந்த பொருட்களெல்லாம் சுத்தமாக கிளீன் பண்ணி பிளெண்டரில் போட்டு ஒன்றும் பாதியமாக அரைச்சி இப்படி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. அப்படி உங்கள்கிட்ட இடிக்கல் இருந்துச்சுன்னா இதெல்லாம் இடிக்கல்லையே போட்டு இடித்து எடுத்து வச்சுக்கோங்க, இன்னும் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். ஒரு பேனில் 2 ஸ்பூன் குக்கிங் ஆயில் ஊற்றி வச்சுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1/2 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா வெடிக்க ஆரம்பித்தோன்னு அடுத்து லெமன் கிராஸ் ஒன்று இடித்து போட்டுக்கோங்க. அப்போ தான் வாசம் நல்லா வெளியே வரும். அடுத்து வெங்காயம் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கி விடலாம். வெங்காயம் லேசாக வதங்கினா போதும். இப்போ இதில் 1 டேபிள்ஸ்பூன் சாம்பார் பவுடர் போட்டு வதக்கி விடுங்க. அடுப்பு சிம்லேயே இருக்கட்டும். இப்போ இதில் 2 கப் தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். இது மொதல் பால், ரெண்டாவது பால் ரெண்டையுமே ஒன்றா கலந்து வச்சுட்டேங்க. தேங்காய் பால் ஊற்றுனதுலேருந்து நீங்கள் சும்மா சும்மா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். புளி 1 துண்டு போட்டுக்கலாம். நார்மலாக நம்ம கரைச்சி யூஸ் பண்ணுற புளியோட இது இன்னும் கொஞ்சம் நல்லதுங்க. அப்படி உங்களுக்கு இந்த புளி கிடைக்கலனா நார்மலாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற புளியை எடுத்து ஒரு சின்ன எலுமிச்சைப்பழம் சைஸ்க்கு, ரொம்ப சின்ன எலுமிச்சைப்பழம் சைஸ்க்குங்க, நல்லா எடுத்து கொஞ்சமாக தண்ணி விட்டு அதை கரைச்சி அதை ஊற்றிக்கலாம். அப்போ இது கூடவே 1/2 டேபிள்ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். நீங்கள் உப்பு போட்டுட்டு டேஸ்ட் பண்ணி செக் பண்ணி பார்த்துங்க உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. கிரேவியை அடிக்கடி இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க, இல்லைன்னா தேங்காய் பால் திருத்திரியாக ஆயிரும், பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. இப்போ அரைச்சி வச்ச வெங்காயம் மிளகாய் பேஸ்ட்டை இதில் போட்டுக்கலாம். அடுப்பு சிம்லேயே இருக்கட்டும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க கிரேவியோட. இந்த பேஸ்ட்டை நீங்கள் அரைக்கிறத விட இடிக்கல்ல போட்டு நல்லா இடித்து எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா அதோடய டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். அதுதான் ஒரிஜினல் டேஸ்ட்டுங்க. அப்படி உங்கள்கிட்ட இடிக்கல் இருந்துச்சுன்னா நீங்கள் இடிக்கல்லையே போட்டு இடித்து எடுத்து வச்சுக்கலாம், கொஞ்சம் டைம் பிடிக்கும். இதே பிளெண்டரில் போட்டிங்கன்னா டக்கு டக்குன்னு வேலை ஓடிடுங்க. இது ரொம்ப ஈஸியாக ரொம்ப குயிக்காக செய்யக்கூடிய ரெசிபிங்க, நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும். இப்போ இது கூடவே 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம், ஜஸ்ட் கலருக்காக. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி நாக்கின்ற மாதிரியே கிண்டி விட்டிங்கன்னா அது ஈஸியாக மிக்ஸ் ஆயிரும். இந்த சமையலுக்கு கொஞ்சம் பொருள் தாங்க யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த பொருட்களோட லிஸ்ட்டெல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கோம். நீங்கள் மறக்காமல் அங்கே செக் பண்ணி பார்த்துங்க, உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதோட பொருட்களோட அளவும் அதிலே போட்டிருக்கோம், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். கிரேவி இப்படி கொதி எடுக்க ஆரம்பித்தோன்னு நல்லா இப்படி கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும், மறந்துடாதீங்க. இப்போ இது கூடவே கொஞ்சம் செரி டொமேட்டோஸ் போட்டு மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ இது கூடவே நீங்கள் கட் பண்ணி வச்சுருக்கிற பீன்ஸ் துண்டுகளையும் போட்டு வதக்கி விடுங்க. நீங்கள் ஃப்ரெஞ்ச் பீன்ஸுக்கு பதிலாக பைத்தங்காய் கிடச்சுன்னா அதையும் நீட் நீட்டாக கட் பண்ணி போட்டு விடலாம். அதுவும் ரொம்ப நல்லா டேஸ்ட் கொடுக்கும். தேங்காய் பாலில் சமைச்சி அடிக்கடி சாப்பிட்டா நம்ம உடம்புல கொலஸ்ட்ரால் அதிகமாகும், அடிக்கடி நோய்வாய்ப்படுவோம்னு சொல்லிட்டு ஒரு மாயையை உருவாக்கி வச்சுருக்காங்க. உண்மையை சொல்லணுன்னா தேங்காய் பால் அடிக்கடி நம்ம உணவில் சேர்த்துக்கிறது நம்ம உடம்புல கொலஸ்ட்ரோலை குறைக்கும். ஈவன் உங்களுக்கு பிளட் ப்ரெஷர் இருந்துச்சுன்னா அந்த பிளட் ப்ரெஷரையும் கம்மி பண்ணும். முக்கியமாக உடம்பு இளைக்கணும்னு நினைக்கிறவங்க தேங்காய் பால் அடிக்கடி சாப்பாட்டில் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. சில பேருக்கு ஜீரணசக்தி ப்ராப்ளம் கொடுக்கலாம், கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் கூட இருக்கலாம். அப்படியாப்பட்டவங்களுக்கெல்லாம் இந்த தேங்காய் பால் சாப்பிட்டா ரொம்ப டிஃப்ரெண்ட் நீங்களே பார்ப்பீங்க, சீக்கிரமாக குணமடைய நிறைய வாய்ப்பு இருக்குது. முக்கியமாக நம்ம சமையல்லையும் சரி சாப்பாட்லேயும் சரி நம்ம ஏஷியன்ஸ் கண்ட்ரீஸில் இருக்கிற சாப்பாடுங்களை சாப்பிட்டாலே நம்ம பலவித நோய்களையும் தவிர்க்கலாங்க. அதுலேயும் ஸ்பெஷலாக நம்ம இந்திய கலாச்சார சாப்பாடு எல்லாமே உணவே மருந்து, மருந்தே உணவுன்னு உள்ளது. நம்ம சமைக்க ஸ்டார்ட் பண்ணாலே வெந்தயம், சீரகம் இந்த மாதிரி மருந்து பொருட்களை போட்டு தான் சமைக்கிறோம். அதனால் தேங்காய் பால் போட்டு நம்ம சமைக்கிற சாப்பாடு என்றைக்குமே நம்மளுக்கு உடம்புக்கு பாதகமாகாதுங்க. அதே நேரத்தில் அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சின்னு சொல்லுவாங்க, எதுவுமே ஒரு அளவோடு சாப்பிடுங்க. இப்போ நம்ம கிரேவி கரெக்டான பதத்துக்கு வந்துருச்சு.
இப்போ நம்ம சுத்தமாக க்ளீன் பண்ணி உப்பு மஞ்சள் போட்டு எடுத்து வச்சிருக்கிற இறால் துண்டுகளை இதில் போட்டுக்கலாம். இறாலை எப்பயுமே இப்படி நடுவில் கிழித்து சுத்தமாக க்ளீன் பண்ணி அதோட குடல்லாம் வெளியே எடுத்துட்டு சமைக்க போடுங்க. நான் வாளோட தான் எப்பயும் சமைப்பேன், இன்னும் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். அதுக்கு தான் உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் சுத்தமாக ஸ்கின் எல்லாத்தையும் எடுத்துட்டு வாளையும் ரிமூவ் பண்ணிடலாம். எப்பயுமே ப்ரான் போட்டு எதை சமைச்சாலும் அது ரொம்ப நல்ல டேஸ்ட் கொடுக்குங்க. சில பேர் ப்ரான் சாப்பிட மாட்டாங்க, அது எப்படி சமைக்கிறோன்னு பொறுத்து இருக்குதுங்க. இந்த மாதிரி சூப்பரான டிஷ்ஷாக சமைச்சு கொடுத்தீங்கன்னா சாப்பிடாதவங்களும் சாப்பிடுவாங்கங்க. ப்ரான் எப்பயுமே சீக்கிரமாக வெந்துடும், அதனால தான் அதை இப்படி கடைசியாக போட்டுக்கிறது. கொஞ்ச நேரம் வேக விட்டால் போதும், அது சீக்கிரமாகவே வெந்துடுங்க. ப்ரானை க்ளீன் பண்ணுறப்ப நீங்கள் அதோட ஸ்கின்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு தடவை ஒரு அலசு அலசிட்டு அப்புறமா அதில் லைட்டாக கொஞ்சம் உப்பு கொஞ்சம் மஞ்சள் போட்டு தடவி விட்டுட்டு ஒரு ஃபியூ மினிட்ஸ் அதை ஊற விட்டுட்டு திருப்பி எடுத்து நல்லா கழுவுனீங்கன்னா நம்ம கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் எதுவும் அதில் ஒட்டிகிட்டு இருந்துச்சுனாலும் செத்துருங்க. பொதுவாக சீ ஃபுட்ஸ் எல்லாமே இப்படி வாஷ் பண்ணால் ரொம்ப நல்லது. இந்த காலத்தில் காய்கறிகளையே நம்ம இப்படி தான் வாஷ் பண்ணுறோம், ஸோ சீ ஃபுட்ஸ் இப்படி கழுவுறதுல தப்பு இல்லை. இன்னொரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க, நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்மளோட அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேருங்க. அப்படி நீங்கள் ஆல்ரெடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்களாக இருந்தால் திருப்பியும் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடாதீங்க, அன்சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுரும். சில பேர் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை வந்து பார்ப்பீங்க, அவங்களுக்கும் சேர்த்து தாங்க சொல்கிறேன், பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி ரெசிபீஸ் இன்னும் நிறைய உங்களுக்கு வந்து சேருங்க. அப்படியே மறக்காமல் நம்ம வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்டுட்டு ஒரு லைக் கிளிக் பண்ணிங்கன்னா எங்களுக்கு இந்த மாதிரி நிறைய ரெசிபீஸ் இன்னும் நிறையா போடுறதுக்கு ரொம்ப என்கரேஜ்மெண்ட்டாக இருக்குங்க. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ. இந்த டைமில் நீங்கள் உப்புலாம் கரெக்டான டேஸ்ட்டில் இருக்குதான்னு ஒரு தடவை டபுள் செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஏன்னா சில பேருக்கு உப்பு அதிகமாக இருந்தால் தான் பிடிக்கும், சில பேருக்கு கம்மியாக சாப்பிடுவாங்க, அரை உப்பு சாப்பிடுவாங்க. அதனால் உங்கள் டேஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி உப்பு ஒரு தடவை டபுள் செக் பண்ணி பார்த்துக்குங்க. அப்படி உப்பு பத்தாட்டி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட கிரேவி சரியான பதத்துக்கு வந்துருச்சுங்க. இது கூட இப்படி நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிற ஊசி மிளகாங்களை போட்டுக்கலாம் காரத்துக்கு. ஆல்ரெடி நம்ம ஊசி மிளகாய் போட்டு தான் அரைச்சி இந்த கிரேவியை ரெடி பண்ணியிருக்கோம், இது இன்னும் அடிஷ்னல் காரத்துக்கு. ஓகேங்க, அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். இப்போ சூப்பரான சுவையான காரமான சூப்பர் டேஸ்டான கார தேங்காய்பால் இறால் கிரேவி ரெடிங்க. இதை சுட சுட சோறு போட்டுக்கிட்டு அது கூட இந்த கிரேவியை வச்சு சாப்பிட்டு பாருங்கள். கிரேவினா பிடிக்காதவங்க கூட இனிமேல் சாப்பிட ஆரம்பிச்சுருவாங்க, அவ்வளோ சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். சீ ஃபுட்ஸை நம்ம அடிக்கடி நம்ம உணவில் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. ஹார்ட் அட்டேக் ஸ்ட்ரோக் போன்ற பலவிதமான நோயையும் அது தவிர்த்துருங்க. உண்மையை சொல்லணும்னா நம்ம மட்டன் சிக்கன் சாப்பிட்றதோட சீ ஃபுட் சாப்பிட்றது எவ்வளவோ நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி டிப்ஸுகளோட இன்னும் சுவையான ரெசிபியோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பிரிமகாசி.